மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. முறைகேடு வழக்கில் லாலு பிரசாத் மற்றும் தேஜஸ்வி யாதவிற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. 2004 முதல் 2009 இடைப்பட்ட ஆண்டில் மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்தவர் லாலு பிரசாத் யாதவ். அந்த காலகட்டத்தில் பீகார் மாநில முதலமைச்சராக அவரின் மனைவி ராப்ரி தேவி இருந்தபோது நிலம் வழங்கினால் ரயில்வே துறையில் வேலை வழங்கப்படும் என கூறி முறைகேட்டில் ஈடுபட்டதாக லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி ராப்ரி தேவி, மகன் தேஜஸ்வி யாதவ், மகள் மிசா பார்த்தி உள்ளிட்டோர் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஏற்கனவே இவ்வழக்கில் இந்த இரு புலனாய்வு அமைப்புகள் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் ரயில்வே பணியாளர்கள் பலரும் சமீபத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருந்தனர். இந்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் இருவரும் நேரில் விசாரணைக்கு ஆஜராக மறுத்ததால் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதன்படி டிசம்பர் 22 தேஜஸ்வி யாதவ் மற்றும் 27 லாலு பிரசாத் ஆகியோர் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது.